இப்ப என்ன உனக்கு வேணும் அத சொல்ல நான் மாமா ஏ மகா வெச்சிருக்கிறது ஒரே மகா நல்ல 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 முகூர்த்தத்துல தாலி கட்டணும் சரி அதனால கல்யாணத்துக்கு என்ன கிளம்ப வைக்கலாம்னு நீ சொன்னீனா போறோம்மா கணிச்சி நீங்க கிளமே சொல்லுங்க நான் கணிச்சி கணிச்சி சொல்றேன் அப்படியா மாமா எனக்கு பிடிச்ச கிளம திங்க கிளம வெச்சிக்கலாம் மாமா திங்களா ஆமா வேணா காணா தொட்டு தொட்டு எழுந்திருக்கு வேணா திங்கள் दय कई
என்ன தெரியுமா? அதாவது சரி பொண்ணும் எழுது, பெண்ணும் எழுது. தம்பி என்னது என்னது? பொண்ணும் ஒண்ணுது, பெண்ணும் ஒண்ணுதா? ஆமா. எப்படி மாமா? அப்படி நான் என்ன சும்மா போறதான? வாயில் விரல வச்சுக்கிட்டு அண்ணா என்னன்னா, எங்க எங்க வீட்டுக்காரர் சொல்றதுக்கு அர்த்தம் ஒரு விஷயத்து கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? எப்படி எடுத்து எடுத்து சொல்லுமா? அதாவது பொண்ணு மேனது, பெண்ணு மேனதுன்னா சரி, இப்ப கல்யாணம் பண்ணக்கூடிய கமல சுத்திரி பொண்ணு யாரு வீட்டுல இருக்கா? உங்க வீட்டுல? எங்க வீட்டுல தான் இருக்கிறான். நீங்க பரியமா கொடுத்த பொண்ணு பொருள் எங்க இருக்குது? எங்க வீட்டுல தான் இருக்குது. அதனால பொண்ணு மேனது, பெண்ணு மேங்கிறது. சரி, நாளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாதான் உங்களுக்கு சொன்னோம். மாமா சரி சொன்ன வார்த்தை எல்லாம் பரவாயில்ல. எங்கயோ மணி அடிக்கிறது, தட்டு மாத்தினதுனால சைமன் தான் மாமா. அதனால நான் வச்சிருக்கிறது ஒரே பையன், கருவேப்பிலை கொத்தாட்ட வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தா? அதனால கல்யாணம் அஸ்தினாபுரத்துல தான் நடக்கணும். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, கமல சுந்தரி. அதாவது சங்க துபாரியில் தான் வைக்கணும். பொண்ணு தேடி எங்க வீட்டு தேடி வந்தீங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ள எல்லாம் அலங்காரம் பண்ணி இங்க சங்க துபாரி கூட்டிட்டு வந்துருங்க. இங்க தாலி கட்டி நீங்க உங்க மருமகளை கூட்டிட்டு போலாம். உங்களுக்கு வேணாம், உனக்கு வேணாம். நான் பெரிய மனுஷன், நான் நியாயம் சொல்றேன். பெரிய மனுஷன், சங்கது வரைக்கும் அஸ்தினாபுரத்திற்கும் ஒரே பச்சனை பந்தலா இருக்கணும். மன்னர் மகுடம் தெரிந்த வேந்தர்களோடு 9 குருபீடத்தோடு நான் இங்க கல்யாணத்துக்கு சங்குது வரைக்கும் உங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு ஒரு இலைக்கு 500 ரூபாய் கம்மி இல்லாத இருக்கணும். கல்யாணம் பண்றதுக்குள்ள உனக்கு காரியம் பண்ண வச்சிடாதான? நீப்பா நீ தான் 500 ரூபாய் பொருள்னா அப்பளம் முப்பளம் பாயசம் 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 32 பொரியலோட எல்லா செலவையும் இவங்களே ஏத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேலை? மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர்றோம், விடிய வியாழக்கிழமை ராத்திரி வர்றோம், வெள்ளிக்கிழமை விட்டிய காலத்துல தாலி கட்டி பிள்ளைய கூட்டிட்டு போறோம். எல்லாரும் சேர்ந்து என் தம்பி 99 பேரு எல்லாத்தையும் கூட வர்ற சொந்த பந்தத்தை எல்லாம் ஃபுல்லா சாப்பிட வச்சு என்ன செஞ்சுட்டு போகணும்? இவன் ஓட்ட சுத்தி பேட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா ஊட்ட சுத்தி கல்யாண வாசம் அடிக்க கூடாது. இவன் ஊட்ட சுத்தி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர்றோம்.